Devletin korukhanı amacıyla kırıkları kiramiye pırlalar, bakın payçayı, bakın anette kiramiye pırlalar. Ama bu bu müzik, adamın yaptığı bir şey ya, kiramiye pırlalar, melodiye sığar da, melodiye sığar. Amacıyı çarptığı yoktur ki, haber oluyor, parayı plakin edip, bakın onun oraya melodiye sığar da, bu kredi ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் பலதரப்பட்ட வகையிலே பல இடங்களிலும் எங்களுடைய தற்பொழுது இயக்கப்படுகின்ற சந்தைகள் காணப்படுகின்றன. இதனை விட மேலதிகமாக இது பொருளாதார மத்திய நிலையமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மட்டுவிலே அமைக்கப்படுகின்ற இந்த பொருளாதார மத்திய நிலையமானது வலிகாமம், தென்மராட்சி மற்றும் வடமராட்சி போன்ற பிரதேசங்களுக்கு மத்திய நிலையமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த செயற்பாடுகள் மொத்த வியாபாரத்திலே தான் கூடுதலாக கவனம் செலுத்தும். அதே நேரத்திலே உற்பத்தியாளர்கள் சிறு குழுக்களாக அல்லது தாமாக இந்த இங்கு வருகை தந்து அந்த அவருடைய உற்பத்தி பொருட்களை வெளியூருக்கு அனுப்புவதில் அல்லது இதனை விற்பனை செய்வதிலே இந்த மத்திய நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வெளியூர் வியாபாரிகளும் இங்கு வருகை தந்து தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்யலாம். அதே நேரத்தில் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளையும் இங்கு கொண்டு வந்து விற்கலாம். ஆகவே இதிலே அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது நேரடியான நன்மை அவர்களுக்கு நேரடியாக கிடைக்க வருகின்றது. அதனால இது பாவனையாளர்களுக்கும் ஒரு நியாயமான விலையை அந்த நியாயமான விலையில் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இது வந்து ஒரு வலையமைப்பை உண்டாக்கி அந்த வலையமைப்பு கூடாக நேரடியாக விவசாயிகளும் அதிலே தங்கியிருக்கின்ற வியாபாரிகளும் அதே போன்ற பாவனையாளர்களும் பயன்பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவை இந்த உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இந்த மத்திய நிலையத்தை ஏனைய சந்தைகளை பாதிக்காதவாறு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஏதுக்கள் இருக்கின்றன, காரணங்கள் இருக்கின்றன, இங்கு அதுக்குரிய வசதிகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதை எங்களுடைய உற்பத்தியாளர்களும் எங்களுடைய வியாபாரிகளும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கிறேன். மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையம் இந்த திறப்பு விழாவுக்கு பிற்பாடு இதனை தொடர்ந்து இயக்குவதிலே பலதரப்பட்ட சவால்கள் எதிர்நோக்கப்பட்டன. அந்த வகையிலே இந்த அமைச்சினுடைய மாற்றம் காரணமாக நாங்கள் இந்த இந்த மத்திய நிலையத்தை இயக்குவதிலே சில குறைபாடுகள் அல்ல அந்த விடயங்களை நாங்கள் பூர்ணப்படுத்த முடியாத நிலை இருந்தது. இருந்த பொழுதும் இன்று இங்கே கௌரவ விடயத்துக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் காதர் மஸ்தான் அவர்கள் எங்களுடைய கௌரவ கடத்தொழில் அமைச்சர்களுடன் விஜயம் செய்து இந்த மத்திய நிலையத்தை மீளவும் உடனடியாக இயக்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார். அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக இதற்குரிய அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுவது, அதே நேரத்திலே அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதனை நாங்கள் எதிர்வரும் ஜனவரி மாதத்திலே முதற்கிழமையிலே இதனை ஆரம்பிப்பித்து வைப்பதற்குரிய அதாவது இந்த செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இங்கு குறிப்பாக குடிநீர் வசதி, அதே நேரத்திலே மின்சாரம், அதே நேரத்திலே பாதுகாப்பு வசதி மற்றும் ஏனைய இதர தங்குமிட வசதிகள் போன்றவற்றை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை விட இதற்கு ஒரு முகாமைத்துவ கட்டமைப்பு போன்ற தேவையாக இருக்கின்றது. அந்த முகாமைத்துவ கட்டமைப்புக்கு சில வழிகாட்டல்கள் சில செயலமர்வுகளை நடத்த வேண்டியிருக்கின்றது. ஏனைய இதர இலங்கையிலே செயற்படுகின்ற பொருளாதார மத்திய நிலையங்களுடன் ஒப்பிடும்பொழுது எங்களுடைய மாவட்டத்துக்கு தேவையான வகையிலே அதனை மொடிஃபை பண்ணி அந்த நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி அதனூடாக எங்களுடைய விவசாயிகள் அதே நேரத்திலே வியாபாரிகளை ஒருங்கிணைத்த வகையிலே செயற்படுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே மிக முக்கியமாக எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல சந்தைகளில் காணப்படுகின்ற அந்த கழிவு விகிதம் மற்றது அதற்குரிய தரகு பணம் போன்றவற்றையும் இந்த மத்திய நிலையம் ஆரம்பிக்கும் பொழுது அவற்றை இல்லாததாக்கி அதனை ஒரு நியாயமான முறையிலே விவசாயிகள் பூர்ணமாக அதனை நன்மை பெறும் வகையிலே அதனை மேற்கொள்வதற்கும் உரிய
தீர்மானம் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது இங்கு கலந்து கொண்ட விவசாய கமல் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய இந்த கடை உரிமையாளர்கள் அதே போன்று இந்த சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் எல்லோரும் ஒன்றுகுணைந்த வகையில் இந்த கலந்துரையாடலை கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே இது ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலாக இருந்ததுடன் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இதனை தான் முதலாவதாக ஆரம்பித்து வைப்பதற்கு இங்கு விஜயம் செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையிலே நாங்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த நிலையம் குறிப்பாக விவசாயிகளுக்கு நன்மை பெறும் வகையிலே விரைவாக திறக்கப்பட்டு இயக்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் உறுதியாக இருக்கின்றோம். நன்றி. இந்த இடங்களுக்கு வந்து கொண்டு கழிவு இருக்குது, அந்த கழிவு இல்லை, கழிவு இல்லாமல் போயிருக்கும். இங்கே வந்து கொண்டு விற்கிறதுக்கு ஒரு நியாயமான டேக்ஸ் தான் வந்து இங்கே எடுப்பார்கள். இந்த வந்து கொண்டு டேக்ஸ் கழிவு இல்லாமல் இருந்தால் எங்களை விவசாய உற்பத்தி பொருட்கள் கூடுதலாக இங்கே வருமென்றது நான் நினைக்கின்றேன். யாழ் மாவட்ட கமக்கார அமைப்பு அதிகார சபையின் தலைவர். இப்போ இன்றைக்கு இந்த மத்திய பொருளாதார மத்திய நிலையத்துக்கு எங்களுடைய அமைச்சர் வந்து போயிருக்கின்றார். அது இவ்வளவுலாம் இந்த சந்தை நடைமுறம் படுத்தாமல் இருந்தது. ஆனால் சிலர் வாக்குறுதியில் தந்து இந்த சந்தையை திறம்பட நடத்துவதற்கு ஒழுங்குகளை செய்து வந்திருக்கின்றார்கள். இன்னையே எங்களோட உற்பத்தி யாழ் மாவட்ட விவசாயிகளோட உற்பத்தி பொருட்கள் இஞ்சி உணர்ந்து விற்றால் எங்களுக்கு அந்த உள்ளு சந்தைகளில் பத்து கொண்டு கழிவு அந்த கழிவுகள் இல்லாமல் போகும். எதிர்காலத்திலே இந்த சந்தை பெரிய வளர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இது எப்பயோ செய்திருக்க வேணும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் அந்த பதவியை பெற்ற உடனே வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த திறக்கப்படாத பொருளாதார மையங்களை திறக்க வேணும்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அதில் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த வகையில் நேரில் வந்து தளத்தில் அதை பார்த்து முடிவெடுக்கலாம்ன்றான் இன்றைக்கு நாங்கள் வந்துடுறாங்கள். அந்த வகையில் எங்களுடைய அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கு மக்கள் சார்பாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஃபாரஸ்ட்டுக்கு கெசட் பண்ணுறன்றாலே வட மாகாணம் தான் கூடுதலாக தெரியும். அந்த அடிப்படையில் கெசட் பண்ணுறதோ ஏனைய தேவை நாங்களும் சம்மந்தமாக ஃபாரஸ்ட்டுக்குரிய அதே மாதிரி வைல்ட் லைஃபுக்குரிய அமைச்சர்களோடும் பேசுகிறது போக ஏனைய கடந்த யுத்த காலங்களுக்கு பிறகு ஏனைய தரப்பினரால் அந்த காணிகள் பாதுகாப்பு தரப்புன்னு சொல்லப்போலாம் அவர்களுக்கு தேவைக்கு போக மீதி காணிகளை உரியவர்களுக்கு கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் தொடராக வலியுறுத்திக்கிட்டு இருக்கணும். கட்ட கட்டமாக கொடுப்படுது. அதே போல் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்பில் பிடிச்சி வச்சுக்கிற அந்த காணிகளோட அதர் ஸ்டேட்லங்கிற அடிப்படையில் அதுவும் விரைவாக அதுவும் விடுபடும். நாங்கள் இந்த பகுதிக்கு கௌரவ அமைச்சர் அவர்களும் அதே போல் எமது பகுதிக்குரிய இதுகளை நாங்கள் அடிக்கொடுக்க அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம்.